என் பேர் சிஎஸ் பிரகாஷ். நான் தெல்லம் போல்ட்ரி ஃபார்ம் பிரைவேட் லிமிடெட் ஜாயின்ட் மேனேஜிங் டைரக்டர். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மோகன ரோட்டில் அமைஞ்சிருக்குங்க. இந்த ஃபார்ம் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா நம்ம 1991 எங்கள் அப்பா ஆரம்பித்தாருங்க. அவர் பேர் சி சண்முகம், அவர் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அப்போ நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கோம். நானும் என் பிரதரும் வந்திருக்கோம். அவர் பேர் சிஎஸ் பார்த்திபன். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபார்ம் பார்க்குறோம். எங்களுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 7 லேக் பேர்ட் நாமக்கல்ல வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 15 வருஷமாக டேக் ஓவர் பண்ணி பார்த்துட்ருக்கேங்க. நான் ஒரு 3,50,000 பேர் நான் பார்க்குறேன். என்னோட பிரதர் வந்து ஒரு 3,50,000 பார்க்குறாருங்க. வேறு வேறு இடத்துல இருக்குது. ஒரு அப்ராக்ஸ் ஒரு 35 ஏக்கர்ஸ் to 40 ஏக்கர்ஸில் இருக்குங்க இந்த ஃபார்ம். நாங்கள் இங்கே இந்த இடத்துல வந்து 3.5 லேக் பேர்டு நாங்கள் இப்போது நான் வச்சுருக்கோம். லேயர் கோழியில் நாங்கள் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா பேப்காக் அப்படிங்கிற ரகம் வச்சுருக்கோம். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா லோமேன், ஹைலைன், போவன்ஸ் அப்படிங்கிற இதில் இருக்குங்க. நாங்கள் வந்து பேப்காக்ங்கிற BV 300 சொல்லுவாங்க, அந்த ஒரு ப்ரீட் நாங்கள் வச்சுருக்கோம். கறி கடையில் இருக்கிற கோழி பார்த்தீங்கன்னா அது ப்ராய்லர் கோழி. இது வந்து இங்கே முட்டை கோழி பார்த்தீங்கன்னா அது லேயர் கோழின்னு சொல்லுவாங்க. ஸோ கோழிலே ரெண்டு வகை இருக்குது, ப்ராய்லர் கோழி அண்ட் லேயர் கோழி. ப்ராய்லர் கோழி வந்து பர்பஸ்லி ஃபார் மீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு தான் ப்ராய்லர் கோழி, ப்ராய்லர் கோழிங்க. லேயர் கோழி பார்த்தீங்கன்னா எக் ப்ரொடக்ஷனுக்கு, முட்டை உற்பத்திக்கு மட்டும். குஞ்சுகள் நாங்கள் வெளியே தான் வாங்குறோம். ஹேச்சரிஸ் கம்பெனிலேருந்து வெளியே வாங்கி நாங்கள் பண்ணுறோம். டேவோல்ட் சிக்கா எங்கள்கிட்ட வரும். அதை வந்து வளர்த்தி சிக்கு ஸ்டேஜ், அது வந்து 0 to 8 weeks அந்த ஸ்டேஜில் இருக்கும். நெக்ஸ்ட் க்ரோயர் ஸ்டேஜ் போவோம். அடுத்து 9 weeklருந்து up to 16 week வரைக்கும் க்ரோயர் ஸ்டேஜில் இருக்கும். தென் 17th weekல வந்து நாங்கள் லேயருக்கு மாற்றுவோம், லேயர் ஷெட்டுக்கு, தனி லேயர் ஷெட்டுக்கு மாற்றுவோம். அது வந்து 17, 18 அப்படிங்கிறது போது 18, 19 ப்ரொடக்ஷன் வரும். அப்ராக்ஸ் 18, 19 ப்ரொடக்ஷன் வரும். தென் அப்டு நாங்கள் 100 weeks வரைக்கும் அது ஒரே ஷெட்டில் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 100 வாரம் வந்து வச்சிருக்கிறது வந்து இப்போ தான் சார். இப்போ இருக்கிற பேர்டை வந்து டியூன் பண்ணி இப்போ 100 வாரம் வரைக்கும் கொண்டாந்துருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா 72 weeks தான் ஃபர்ஸ்ட்டு இருந்ததுங்க. அப்புறம் 80 weeks வந்தது. அப்புறம் இப்போ 100 weeks வந்திருக்கு. இப்போ 72 weeks பார்த்தோம்னா நம்ம ஒரு 330x அப்படிங்கிறது ஒரு கோழிலிருந்து எடுக்க முடியும் 72 weeks. இப்போ வந்து 100 weeks வந்திருக்கிறனால ஒரு 490x வந்து நம்ம எடுக்கிற மாதிரி கெப்பாசிட்டி பண்ணியிருக்காங்க. கோழியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்கு ஸ்டேஜ், க்ரோயர் ஸ்டேஜ் அப்படிங்கிறது 18 weeks வரைக்கும் பார்த்தீங்கன்னா செலவு மட்டும்தான். அதுக்கு தீனி போட்டு வளர்த்துறது மட்டும்தான் 18 weeks. அதுலேருந்து நம்ம 1 ரூபா கூட எடுக்க முடியாது. ஆஃப்டர் 18, 19 weekல தான் வந்து முட்டை போட ஆரம்பிக்கும். அந்த முட்டை போட ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வரும். எப்படின்னா வந்து டிசீஸ் வரும். தென் வந்து அதை நம்ம பார்க்கணும். அதுக்கு வேக்சின் பர்ச்சேஸ் பண்ணி பண்ணணும். தென் வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஃபீட் காஸ்ட் மேலே போகும், கீழே வரும். ஸோ இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் இதெல்லாம் அந்தந்த கால சூழ்நிலைகள் ஏற்ப நம்மளது ப்ராஃபிட் லாஸ் மாறுங்க. எங்கள் சிக்கு குரோயரில் வந்து நாங்கள் அஸ்பர் த ஹேச்சரி கம்பெனிக்காரங்க சொல்கிறத வச்சு நாங்கள் சிக்கு குரோயருக்கு வேக்சின் பண்ணுவோம். அப்டு 18 weeks வரைக்கும் ஷெட்யூல் வரிசையாக இருக்கும். இப்போ லேயிங் ஸ்டேஜுக்கு போகும்போது வேக்சின் அதிகமாக இருக்காது. ஒவ்வொரு 8 weeks ஒர்க்காக வந்து நாங்கள் டைட்டர் லசோட்டா கொடுப்போம். அது வந்து அந்த டைட்டர் பூஸ்ட் பண்ணுறதுக்காக லசோட்டா கொடுப்போம் ஒவ்வொரு 8 weeksுக்கு. இல்லை லசோட்டா வேண்டாம் அப்படின்னா நம்ம எண்டிகில்டு மாதிரி போயிடலாம். எண்டிகில் பண்ணும்போது ஒரு 20 weeksுக்கு வந்து அது தாங்கும்னு வச்சுக்கலேன். ஒவ்வொரு 20 weeksுக்கும் நம்ம எண்டிகில் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எண்டிகில்டு வேணாம்னா லசோட்டா வந்து 8 weeks ஒவ்வொரு 8-8 வாரத்துக்கு ஒர்க்காக நம்ம லசோட்டா கொடுக்குற மாதிரி இருக்குங்க. லசோட்டா வந்து தண்ணியில் கொடுப்போம். எண்டிகில்டு வந்து இன்ஜெக்ஷனாக பண்ணுவோம். ஏவோல் சிக்ஸ் எங்களுக்கு உள்ளே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 to 4 weeksுக்கு வந்து சிக்கு கிரம்பிள், சிக் ஸ்டார்டப் கிரம்புங்கிற தீனியை வந்து நாங்கள் வெளியே வாங்கி யூஸ் பண்ணுவோம். அந்த தீனி பார்த்தீங்கன்னா குரண குரணையாக இருக்கும். கோழி சிக்ஸ்னால நல்லா கொஞ்சம் எடுக்க முடியும், எடுத்து நல்லா சாப்பிடணும் சாப்பிடும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th weeklருந்து 8 week வரைக்கும் எங்களுடைய சிக் மேஷ் வந்து நாங்கள் அரைச்சி நாங்கள் போடுவோம். தென் 9th லிருந்து up to 17 week வரைக்கும் க்ரோயர் ஸ்டேஜ்னால நாங்கள் வந்து க்ரோயர் மேஷ் போடுவோம். ஆஃப்டர் 18th மேலே தான் முட்டை வர ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து நாங்கள் லேயர் ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இப்போ 3 லட்சம் கோழி பார்த்தீங்கன்னா 7 ஷெட்டில் நாங்கள் அக்கமடேட் பண்ணியிருக்கோம். ஒரு ஷெட்டோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா 50,000 சிக்கு வந்து 1, க்ரோயர் 1, 1+1+7. ஸோ 7 ஷெட்டில் வந்து லேயர் கோழியை அக்கமடேட் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருக்க ஷெட்டு பார்த்தீங்கன்னா 800 அடி நீளம், 45 அடி அகலங்க. 4 எம்ஏ பிரிச்சிருக்கேங்க. பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 4 எம்ஏ, 1, 2, 3 and 4 எம்ஏ பிரிச்சிருக்கோம். அந்த டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 மூணு டயராக பிரிச்சிருக்கோம். இந்த ஷெட்டோட இந்த கூண்டு அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரே நீளமாக இருக்காது. பார்ட்டிஷன் பார்ட்டிஷனாக நாங்கள் பண்ணியிருப்போம். ஒரு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 20 இன்ச்சில் இருக்கும். அகலம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு. ஒரு ஒரு கூண்டில் பார்த்தீங்கன்னா 5 கோழி அகாமடேட் பண்ணலாம்.
தென் மேல பாத்தீங்கன்னா அது ஃபாதர் சிஸ்டம். சம்மர்ல வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கும் போது இந்த ஃபாதர் சிஸ்டம் தான் நாங்க யூஸ் பண்றது. தண்ணி ஸ்ப்ரே பண்ணோம், கோழிக்கு வந்து கொஞ்சம் கூலிங் டெம்பரேச்சர் வந்து இது பண்ணி கொடுக்கணும் வச்சுக்கங்களேன். அப்புறம் பாத்தீங்கன்னா நிப்பிள் சிஸ்டம் வந்து அது வந்து ட்ரிங்கிங் சிஸ்டம் நிப்பிள். அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஃபீடர், ஃபீடு வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ராலி வந்து இதுல ஃபீடு பண்ணிரும். தென் பாத்தீங்கன்னா இந்த ரோப், இது பாத்தீங்கன்னா முட்டை வந்து வரும்போது அடிபடாம இருக்கிறதுக்காக இந்த ரோப் நாங்க கட்டியிருக்கோம். இந்த ஷெட்ல பாத்தீங்கன்னா 50,000 கோழி இருக்குங்க. இந்த மாதிரி 7 ஷெட் இருக்குங்க. 50,000 × 7 3.5 லட்சம் கோழி நாங்க இங்க பண்றோம். 3.5 லட்சம் கோழி இருக்கிற ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 லட்சம் முட்டை கிடைக்குங்க. 3.5 லட்சம் கோழிக்கு பாத்தீங்கன்னா 40 பேர் வேலை செய்யறாங்க. 10,000 கோழிக்கு ஒரு ஆளுங்கிற கணக்குல வேலை செய்யறாங்க. காலையில 4 மணிக்கு அவங்க எந்திரிச்சு வந்து ஃபீடிங் பண்ணுவாங்க. ஸோ 4:00 வந்து ஃபர்ஸ்ட் ஃபீட் பண்ணிடுவாங்க. தென் 6:00 வந்து செகண்ட் ஃபீடிங்கு. தென் அப்புறம் இந்த கோழி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மார்னிங் ஒரு 8:00 மேலே வந்து முட்டை போட அப்படியே மைல்டாக ஆரம்பிக்குங்க. ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அப் டு ஒரு 1:00 வரைக்கும் ஃபஸ்ட்டு கலெக்ஷன் பண்ணுவாங்க. தென் அப்புறம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் செகண்ட் கலெக்ஷன் வந்து 2:00 மேலே அப் டு ஒரு 5:00 வரைக்கும் பண்ணுவாங்க. ஈவினிங் ஃபீடிங் வந்து ஒரு 4:00 நாங்கள் போடுவோம். அஸ் பர் த கிளைமேட் பொறுத்து, கிளைமேட் வந்து ஹீட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கொஞ்சம் லேட் பண்ணி போடுவோம், 5:00 6:00 போடுவோம். ஹீட் கம்மியாக இருக்குன்னா ஒரு 4:00 நாங்கள் ஃபீடிங் பண்ணிடுவோம். ஸோ ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை பொறுத்து தான் ஒர்க் முடியுங்க. சவாலான டைம் பார்த்தீங்கன்னா சம்மர் சீசன் தான். சம்மர் சீசன் வந்து ஒவ்வொரு வருஷமும் வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகரிச்சுட்டே போகுது. இது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா வெயில் வந்து ரொம்ப கடுமையான வெயில், நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம். நாங்களே எல்லா ஃபார்ம் எல்லா போல்ட்ரி ஃபார்ம் சிரமப்பட்டாங்க. அதுக்கு வந்து மெயினாக வந்து நாங்கள் எங்களுக்கு வந்து அது என்னன்னா ஃபாதர் சிஸ்டம் தான். இப்படிங்க முன்னாள் சொன்ன மாதிரி ஃபாதர் சிஸ்டம் தான் வந்து அதுக்கு மெயின். தண்ணி நாங்கள் தெளிப்போம், தெளித்து அந்த கோழியை டெம்பரேச்சர் வந்து கூல் பண்ணுவோம் ஒன்று. ரெண்டாவது வின்டர் சீசனில் வந்து மழை பெய்யும். மழை பெய்யும் போது அந்த சாரல் அடித்து கோழி குப்பையில் ஈரம் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்கணும். ஈரம் இருந்ததுன்னா அந்த ஈயெல்லாம் வந்து அந்த புழுக்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அந்த வெயில் அந்த மலைகள் மழை வந்து உள்ள சாரில் அடித்தாலும் அதை கிளீன் பண்ணி குப்பையை கிளீன் பண்ணி நாங்கள் பராமரிக்கிறோம். 100 வாரக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கல் பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இறைச்சிக்காக போயிடும். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இறைச்சி பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழி தான். சில பேர் என்னன்னா லேயர் கோழி தான் அந்த இறைச்சிங்க வந்து முட்டை கோழி தான் வந்து இறைச்சிக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வருதுன்னு நினச்சிக்கிறாங்க. அது தப்பு. தமிழ்நாட்டில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழியோட கோழி தான் வந்து கடைகளுக்கு வந்து இறைச்சிக்காக வருது. இந்த கோழி வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகா கேரளாவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடறாங்க. 100 வாரம் வந்து நம்ம கல் பண்ணும் பொழுது பிஃபோர் ஒரு 20 வீக்ஸ்க்கு முன்னாடியே வந்து நாங்கள் சிக்கை இறக்கிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மேன்யூர் குப்பையை வந்து நாங்கள் அகற்றுவோம். தென் பார்த்தீங்கன்னா ஷெட்டு கிளீன் பண்ணுவோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோழி உள்ள பேட்ச் இருக்கிறனால மினிமம் 1 மந்த் ஆயிரும். அதுக்குள்ளே எங்களுக்கு வந்து சிக்கு குரோயர் வந்து ரெடியாக இருக்கும். இன்னொரு ஷெட்டில் நாங்கள் முன்னாடியே ஒரு 30 வீக்ஸ்க்கு முன்னாடி நாங்கள் சிக்கு குரோயர் விட்டதுனால அது ஆல்ரெடி ரெடியாக இருக்கும். ஸோ இது கழுவி முடிச்சோடனே அந்த குரோயில் இருந்த கோழிகளை வந்து நாங்கள் இங்கே ஏற்றி இங்கே ஷிஃப்ட் பண்ணிடுவோம்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓமான், துபாய் போன இந்த 2 கண்ட்ரிஸ் நம்ம ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரௌன் எக்ஸ் சாப்பிட்ற மக்கள் சாப்பிட்ற கண்ட்ரி இருக்கு, ஒயிட் எக்ஸும் சாப்பிட்றாங்க. ஒயிட் எக்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே வளர்த்துறோம். பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் டிஃபர் ஆகுது ஒன்று. ரெண்டாவது லேபர் காஸ்ட் வந்து அங்கே அதிகம். தென் ரா மெட்டீரியல் வந்து அங்கே காஸ்ட் அதிகம் கம்பேர் டு இங்கே நாமக்கல் பொறுத்த வரைக்கும். நாமக்கல் பொறுத்த வரைக்கும் வந்து வந்து உங்களுக்கு எல்லாமே சீப்பாக கிடைக்கிறதுனால உங்களுக்கு இங்கே நாங்கள் உற்பத்தி பண்ணுவோம். மாதத்தில் பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸுங்க, மார்க்கெட் சுச்சுவேஷன் பொறுத்து. மார்க்கெட் இங்கே கம்மியாக இங்கே கம்மியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி பண்ணுவோம். இங்கே மார்க்கெட் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ரேட்டு வந்து நம்மளுக்கு கட்டுப்படி ஆகாது, அதனால் ஏற்றுமதி பண்ண மாட்டோம். டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்கெட் சுச்சுவேஷன். தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் நாமக்கல் தான் வந்து இந்த லேயர் போல்ட்ரி ஃபார்முக்கு வந்து பெஸ்ட்டு இடங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் அப்படி இருக்குது, அதிக வெயில் வந்து அதிகமாக இருக்காது, தென் வந்து அதிக கூலிங் இருக்காது, அந்த மாதிரி அதிக மழை இருக்காது. ஸோ இப்படி 3 வகையான ஒரு கிளைமேட் நம்மளுக்கு அதிகமாக இல்லாதனால இது கரெக்டாக இருக்குங்க. பிராய்லர் பார்த்தீங்கன்னா பிராய்லருக்கு வந்து அதிகமான ஒரு கூலிங்கான ஒரு இடம் வேணும். ஸோ அந்த இடத்துல போய் நீங்கள் லேயர் நம்ம பண்ண முடியாது, ஏன்னா அதிகமாக தீனி சாப்பிடும். கூலிங்க ரொம்ப அதிகமாக வந்து கூலிங்காக இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் இந்த லேயர் கோழி வளர்த்துனோம்னா அதிகமாக தீனி சாப்பிடும். ஸோ அதிகமாக தீனி சாப்பிட்டா நம்மளுக்கு எக்கனாமிக்கல் நம்மளுடைய பொருளாதாரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக இழப்பு ஏற்படும். ப்ரௌன் எக்ஸ் நாங்கள் பண்ணுறது ஏன்னா வந்து இப்போது இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா 50,000 கோழியில் நம்ம இருக்கங்க. ஒரு கூண்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 கோழி இதில் விடுறோம். ப்ரௌன் எக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் எக்ஸ் விடுற கோழி ப்ரௌன் கோழி பார்த்தீங்கன்னா 4 தான் விட முடியும், ஏன்னா அதோடைய பாடி வெயிட் அதிகம். ஸோ வந்து ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா அது 5 கோழி அது 4 கோழி இருக்கும் போது இங்கே இந்த இதில் வந்து 50,000 கோழி இருக்குது. ப்ரௌன் விட்டோம்னா 40,000 கோழி தாங்க வரும். ஸோ வந்து எங்களுக்கு எக்கனாமிக் லாஸ் ஏற்படுது, அதனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறேங்க.
மார்க்கெட்ல டிமாண்ட் பாத்தீங்கன்னா உற்பத்தி அதிகமா இருக்கனால டிமாண்ட் கம்மியா வருதுங்க. நாமக்கல்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாப்புலேஷன் லேயர் போல்ட்ரி பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா நியர்லி 6 crores கிட்ட போயிருச்சுங்க. ஸோ உற்பத்தி ஜாஸ்தி நாமக்கல்ல. ஸோ அதனால வந்து டிமாண்ட் வந்து முட்டையோட டிமாண்ட் குறையுது. ஸோ இதனால எங்களுக்கு வந்து நல்ல ரேட் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ நீங்க இவ்வளவு லட்சம் கோழிகள் வந்து நீங்க இங்க ஃபார்ம்ல வச்சு வளர்த்திட்டு இருக்கும்போது கோழிகள் ஏதாவது இடையில இறந்து போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக மக்கள் நினைக்கிற விஷயங்களை கேட்குறேன். அந்த இறந்து போன கோழிகளையும் வந்து இறைச்சி கடைக்கு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரியான சிலர் சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் உண்மையா சார்? அப்படிலாம் நீங்க பண்ண முடியாது. எப்படின்னா பாத்தீங்கன்னா இங்க இறந்த கோழியை வந்து நாங்க போஸ்ட்மார்ட்டம் பிட்னு ஒன்று இருக்கு, அந்த மார்ட்டாலிட்டி பிட்ல வந்து நாங்க கொண்டு போய் போட்டுருவோம், போட்டு நாங்க ஃபயர் பண்ணுவோம், அவ்வளவுதான். இங்கிருந்து வெளியே எடுத்து கொண்டு எல்லாம் போக முடியாது. ஏன்னா டோட்டலா எங்களை கவர்மெண்ட்ல எல்லாம் போல்ட்ரி ஃபார்மையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி வந்து நம்ம செத்த கோழியை கொண்டு போய் வெளியே எடுத்துட்டு கண்டிப்பா போக முடியாதுங்க. இப்போ உங்களோட ஃபார்ம்ல இந்த முட்டைகள் எல்லாத்தையுமே வந்து விற்பனைக்கு நீங்க எங்கெல்லாம் கொடுக்குறீங்க சார், எப்படிலாம் விற்பனை கொண்டு போறீங்க சார்? சார் நம்ம ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் நாங்க எல்லாம் ஓன் வெஹிக்கல்ஸ் தான், நாங்க எங்க புரோக்கர்ஸ்ட் எதுவும் கொடுக்கறது இல்ல. நாங்க வந்து ஓன் வெஹிக்கல்ஸ்ல வந்து கேரளா அண்ட் மதுரை திண்டுக்கல் இந்த ஏரியாவெல்லாம் நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். தென் வந்து எங்களுடைய மற்ற எக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் வந்து துபாய் ஓமனுக்கு செல்லம் எக்ஸ்போர்ட்ஸுங்கிற பேரில் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். மீதி எக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லோக்கல்ல மதுரை அண்ட் கேரளாவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். சரி சரி, இப்போ எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்டுக்குன்னு தனி குவாலிட்டி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி முட்டையிலையும் இருக்குதா? ஆமாம் சார், கண்டிப்பாக எக்ஸ்போர்ட்டுக்குன்னு வந்து தனியாக குவாலிட்டியான எக்ஸாக நம்ம கொடுக்க முடியும், இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஃபார்ம் இருக்கணும், லைசன்ஸ் ஃபார்ம் இருந்தால் தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க. போல்ட்ரி ஃபார்ம் ஓனாக வச்சுருந்தா தான் லைசன்ஸ் கொடுப்பாங்க எக்ஸ்போர்ட்டுக்கு. போல்ட்ரி ஃபார்ம் இல்லாமல் நம்ம லைசன்ஸ் வாங்க முடியாது. ஸோ போல்ட்ரி ஃபார்ம் இருக்கணும், லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக பார்த்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். சரி சார், கோழி முட்டை உற்பத்தியில் உங்களோட 25 வருட அனுபவத்தை நேர்கள்கிட்ட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.